Very good morning, children. This is your English teacher. I am happy to meet you again. Yes, in the previous class, I said a lesson, I can't climb trees anymore by Ruskin Bond. I can't climb trees anymore by Ruskin Bond. You see, this is Ruskin Bond. In the previous class itself, I said, actually, because of his endless efforts only, the children literature in India started growing. He is an eminent figure in English for the development of children literature in India. Like that, I said, actually, this is about the author, and this is one of his work, one of his novel, which is made into a famous Hindi film, The Blue Umbrella, written by Ruskin Bond. Actually, this film, I said, this film won a national award for the best film for the children, like that, in 2007. Yes, this is our lesson. And before going to the lesson, let me sum up what I explained to you in the previous class. Yes, students, in the previous class itself, I gave enough background and introduction about this lesson, I can't climb trees anymore. Yes. Actually, revisiting or remembering our childhood days will make us heart-seeking and eyes tear shedding like that. But it gives blossoms to our heart whenever we look back our past life, which means particularly childhood days and younghood days. In Tamil, அதாவது நமது கடந்த கால வாழ்க்கையை நாம் நினச்சி பார்க்கும்போது, அதாவது குழந்தை பருவத்திலையும், அதாவது என்னது வாலிப பருவத்திலையும் நான் இருந்த நாட்களை நாம் நினச்சி பார்க்கும்போது, அது என்றைக்குமே நமது மனதில் பசுமை மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். லைக் தட், அவர் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் ஆல்சோ வாண்டட் டு ரீவிசிட் ஹிஸ் ஓல்டு ஹவுஸ் வேர் ஹி ஸ்பெண்ட் 25 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் எ பாய் அண்ட் ஆஸ் எ யங் மேன் along with his grandmother. Yes, it's a time, now he is a middle-aged man, he started to revisit the same house. I said in the previous class itself, actually, we may desire to revisit the place where we grown up or where we born, like that. But it depends upon the owner of that new place, whether he lets us to revisit or stop back, like that. நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நிகழ்கால அந்த உரிமையாளர் வந்து நம்ம அதை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதும் இல்லைங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எஸ், அதாவது இப்போ நம்ம ரஸ்கின் பாண்ட் ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ஆகிட்டார். அந்த தான் பிறந்து வளர்ந்து 25 வருஷம் அந்த இடத்துல இருந்த அந்த வீட்டை பார்க்குறதுக்காக மறுபடியும் அந்த வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்கு முன்னே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோட்டத்தோட சுவர் இருக்கும். அந்த தோட்டத்து சுவர்கிட்டயே நின்று அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே அதே சேம் ஹவுஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன் அந்த சேம் ஹவுஸ் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது பழங்காலத்திலேயே நல்ல ரொம்ப கடினமான கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட அந்த வீடுங்கிறதுனால அது எதுவுமே மாறலை, அப்படியே இருக்குது. அடிஷனலாக பக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. சில மரங்களும் புதுசாக வந்திருக்கு. ஏன்னா 25 இயர்ஸ் அப்புறம் தான் இவர் வந்து பார்க்குறாரு. அப்புறம் இவர் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் இன்னும் அங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த நல்ல கடினமான கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட அந்த வீட்டை ஒட்டி ஒரு பலாமரம் இருந்தது. அந்த பலாமரம் இப்பவும் அங்கேயே தான் இருக்கு. அதனோட நிழல் அந்த வீட்டு மேலே படுறது பார்க்கும்போது அவருக்கு தன்னோட பாட்டி சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருது? யூ அண்டர்லைன் தோஸ் வேர்ட்ஸ் மா. எ பிளஸ்ஸிங் ரெஸ்ட்ஸ் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ். இஃப் த ஷேடோ ஆஃப் எ ட்ரீ ஃபால்ஸ் ஆன் எ ஹவுஸ் மீன்ஸ் ரியலி தட் ஹவுஸ் கேன் கெட் ஆல் டைப் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். அதாவது ஒரு மரத்தோட நிழல் ஒரு வீட்டு மேலே வெளுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னது இன்னும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது.
சரிங்களா. அந்த கார்டனை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆக்சுவலாக அந்த கார்டன் வால் தோட்டத்து சுவரில் தேர் ஒன்ஸ் ஹேட் பீன் எ டான்ஸ்டெயில். டான்ஸ்டெயில் மீன்ஸ் ஐ சே டி ரிவால்விங் கேட்டு. ரிவால்விங் கேட் ஒன்ஸ் தேர் தேர் வாஸ் அண்ட் ரிவால்விங் கேட் பட் நவ் த பிளேஸ் த ரிவால்விங் கேட் இஸ் ரிமூவ்ட் அண்ட் இட் இஸ் க்ளோஸ்டு. முன்ன இருந்த அந்த டான்ஸ்டெயில் அப்படின்ற அந்த கேட் இப்போ அங்கே இல்லை, அங்கே செவரு அடைக்கப்பட்டிருக்குது. அதை விட இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருசு பெருசாக நல்ல ஹாலிகாக்ஸ். ஹாலிகாக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட். ஐ செட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ் யூர் செல்ஃப் ஈவன் ஐ சோட் யூ த பிக்சர் ஆஃப் ஹாலிகாக்ஸ். நல்ல பெரிய பெரிய ஹாலிகாக்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக வளர்ந்துருக்கு. அந்த வீடு ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு சஸ்பென்ஸோட முடித்தோம். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட் வருதுன்னு சொன்னோம், வாட் ஆர் யூ லுக்கிங் அட், தேர் வாஸ் எ சவுண்ட் கம்மிங் ஃப்ரம் இன்சைட் த ஹவுஸ் அண்ட் வாட் ஆர் யூ லுக்கிங் அட் லைக் தேட் த வாய்ஸ் செட். ஒரு திடீர்னு ஒரு குரல், என்னத்தை இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து அங்கே கேட்குது. யார் அந்த குரல், இப்போ அந்த குரல் வந்து இவர்கிட்ட என்ன பேசுது அப்படின்றத நாம் பார்க்கலாம். லெட் மீ சி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் ஆக்சுவலி ஐ ஸ்டார்ட் வித் த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸா. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls, and so the present owners must also be receiving the tree's blessings." At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy, he would swing on it going round and round until he was quite dizzy. Now the turnstile was gone and the opening walled up. Tall hollyhocks grew on the either side of the wall. What are you looking at? There is a voice came from the house. The author stopped and looked. Where is the voice coming from? Like that he watched. You see, it was a disembodied voice at first. Disembodied means sound from unknown direction. We can't guess where the sound is coming from. அப்படின்னா எந்த பக்கம் இருந்துன்னே வரல, ஆனால் வாய்ஸ் மட்டும் வருது. யாரா அது, இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு யார் கேட்குறதுன்னு சுற்றி முத்தி பார்க்குறாரு. எங்கேருந்து வருதுன்னே தெரில. தட் இஸ் கால்டு டிஸ் எம்பாடிடு, விச் மீன்ஸ் வி கான்ட் கெஸ் த டைரக்ஷன் வேர் த வாய்ஸ் கம்மிங் ஃப்ரம். எஸ் யூ சி த வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். மொமெண்ட்ஸ் லேட்டர், கொஞ்ச நேரம் கழிச்சு, எ கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு பட்வீன் டார்க் ரெட் ஹாலிகாக்ஸ் ஸ்டாரிங் அட் த மேன். யூ சி லெட் மீ say in parts. Moments later, after hearing that sound, which means a time later, a girl, you see the another character of the story, a girl stood framed between dark red hollyhocks. You see the word for framed. Actually we usually frame our photos, which means or a square shape or a rectangle shape or a circle shape. Actually we put that particular picture in a frame, in a limit, that like that. Here a girl stood between red hollyhocks. You see there is a red hollyhocks which looks or a round shape or a square shape, but and within that red hollyhocks a little girl looked there and staring at the man. You see the word for staring means looking deep. Actually that girl is inside the red hollyhocks, and through which she making noise and looking the author. And let me say in Tamil, அந்த குரல் எங்கிருந்து வருதுன்னே கேட்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு சத்தம். எங்கடா இருக்குன்னு மாத்திர அங்கே இங்கேன்னு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அந்த தோட்டத்துக்குள்ளே அழகாக பூத்துருக்கிற அந்த ரெட் ஹாலிகாக்ஸ்க்கு உள்ளே இருந்து ஒரு தலை அப்படியே எட்டி பார்க்குது. அந்த ஒரு அழகான ஒரு பொண்ணு அங்கே நின்று நம்ம சாரை பார்த்துட்டு என்ன இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குது. எஸ் லெட் மீ சி ஃபர்தர். ஷி வாஸ் ஒன்லி 12 or 13. எஸ் அந்த பொண்ணு ரொம்ப 12 or 13 இயர்ஸ் குட்டி பொண்ணு தான். யூ சி த வேர்ட்ஸ் பா, வித் லைவ்லி ஐஸ். லைவ்லி மீன்ஸ் அட்ராக்டிவ். த கேர்ள் லுக்ஸ் த கேர்ள்ஸ் ஐஸ் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ் அண்ட் லாங் பிளாக் ஹேர்.
Yes, here the author introduced another character, a 12 or 13 years old girl with lively eyes and long hair. This girl only asked the author, "What are you looking at like that?" Yes, you see, there will be a conversation between the author and Gail. Let me see further. "I am looking at the house, ma. Is it yours?" Our author asked. I think here is a dialogue, a conversation. You can better understand. "I am looking at the house." This is author's voice. "No, ma, I am looking at the house. Is this your house?" Like that, the author said, "No, it is my father's." "No, it's my father's." "Illa, idu engaloda ennoda veedu illa, enga appa oda veedu." Why do you want to buy it, sir?" This is a girl's voice. "Why are you asking, sir? Do you want to buy this house? This house is not mine. It's my father's." You see, this is the way the children answer the elders sometimes. Yes. Actually, it looks very funny. "No, this is not mine and it is my father's." Yeah, that one only looks very funny. Yes. "Do you want to buy it?" she asked. "And what does your father do?" This is asking sir. Sir Ruskin asking, "What your father doing?" "He is only a colonel." This is girl. "He is only a colonel." Actually, colonel is a rank of soldiers in army. Is a rank in an army. Or a position in an army. Army ile irukkira oru padavi. Adha dhaan colonel appdinu solli solluvom. You see the spelling pa. C-O-L-O-N-E-L. But you have to pronounce as K-I-R-N-I-L. Colonel. Here L is silent and there must be a sound of R. L is silent, the first L. O-L-O-L is silent. You have to pronounce as R. Colonel. "Yes, my father is a colonel," like that she replied. "Only a colonel?" Actually, Ruskin is a middle-aged man, pa. The little girl is 12 or 13. She looks pretty and her speaking also looking different. You see, you can guess how she is speaking. You say, "Sir asking, is it yours?" For that, the girl replied, "No, it is my father's." But you see, "What's your father doing?" "Only a colonel." Like that she replied. You see, sir catching that word, asked the girl, "Only a colonel?" For that the girl replied, "Well, he should have been a brigadier by now." Actually, brigadier means, ma, this is also a position or grade in the army, which is, I explain, highest field officer grade, that is brigadier. Actually, the brigadier is highest than the colonel. Actually, you can guess in the conversation, the girl tried to say his father is only a colonel because at that time he should have been a brigadier now. Like that, the girl replied. The man burst out laughing, which means Ruskin Bond started laughing on hearing the conversation between the little girl. Yes, we can feel the same kind of experience, ma, when we talk with the little girls of 12 or 13 or even the 3 to 4 or 5 to 6, like that they we can enjoy their saying like that. No, you see, if we ask means, "Will you come with me?" like that, the girl replied, no, "My father will beat me, my mother will scold me." Like that they reply, that looks very very funny. So only Ruskin Bond started laughing. "It is not funny," she said. You see, ma, Ruskin Bond started laughing. On seeing Ruskin laughing, the girl said, "It is not joke." Funny means not joke. "Why are you laughing? This is not a joke," she said. "Even mommy says he should have been a brigadier. Even my mummy also tries to say my father will be a brigadier now." Like that, the conversation goes on. Yes, ma, I go through
the next stanza. I was at the tip of his tongue to make a witty remark. You see the word, very important word, witty remark. Yeah, yes, I gave the meaning. You see, ma, witty means clever, remark means reply. Actually, why Ruskin started laughing means not because of the contents he said. Not because of the content she said. She actually, Ruskin enjoyed her way of making replies. Enjoyed her way of making reply. That looks very clever. That looks very clever. So only Ruskin started laughing. Yes, ma, I once again repeat, witty remark means a clever reply. Actually, who replied cleverly here? A girl replied cleverly here. Perhaps that is why he is still a colonel. Actually, even the child, even the little girl and his mother and worried. His father is only a colonel. When he will become a brigadier like that, they started thinking. So only their speech showed their thinking like that. Yes, but he did not want to give offense. But he did not want to give offense. Actually, Ruskin don't want to blame for anything else. They stood on either side of the wall, appraising each other. They stood either side of the wall. You see them, there is a garden wall. This side Ruskin won, and another side the little girl. Yeah, they started talking between here and there like that. They started actually appraising means guessing. Appraising means guessing. You see, the one more thing you have to remember, actually the girl never scolded the author. Never scolded the author and never welcomed to the house, because Ruskin there stands as a stranger. Yes, this is the behavior we have to teach the children. Yes, actually an unknown person coming to our house means we have to inquire. We have to, first of all, we have to inquire, who are you and where are you coming from, what are you looking at, like that we have to ask. Then only we should talk with them and we should invite them to the house. Yes, they stood on either side of the wall, appraising each other. Appraising means guessing. Appraising means guessing. Actually, the girl, though she looks very pretty and means she is very clever also. Yes, ma, she started conversation with the author, and guessed who is the person came like that. Yes, let me say in Tamil, and the engyo irundhu oru kural vandu ketadu, yaar adu inga paathutirukkeenga appdin solli kural ketadu. Nama aasiriyarkum engada irundhu varudha andha voice, andha kutti voice anga inga theetraaru. Paatha alagaana andha halicocks kulla irundhu oru alagaana கண்களுடைய ஒரு பெண் அப்படியே உள்ள இருந்து எட்டி பார்க்கறா. எட்டி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறா. பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கண்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அழகான நல்லா கருப்பு நீளமான முடியும் அந்த பொண்ணுக்கு இருந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு 12 or 13 years தான் இருக்கும். நம்ம ரஸ்கின் பாண்ட உடனே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் அவர் சொல்றாரு, நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா, இந்த வீடு உங்களுதா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்றா, என்னோடது கிடையாதுங்க, என்னோட அப்பாவது. ஆக்சுவலி this is the clever reply. Actually, she never earned and got money and got that house. Actually, it is owned by his father. That is the witty remark Ruskin said. No, இது என்னோடதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அப்பாவோட வீடு. ஏன் இந்த வீட்டை வாங்க போகிறீங்களா இப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு உங்கள் அப்பா என்னம்மா பண்ணுறாங்க, அவர் வெறும் கர்னலாக தான் இருக்காங்க, வெறும் கர்னல். அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏன் வெறும் கர்னல் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இந்நேரம் என்னோட அப்பா வந்து ஆர்மியில் பிரிகேடியராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறா. அது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. உடனே அந்த சிரிச்சதுக்கும் அவர் கேட்குறா, ரொம்ப ஜோக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே, எங்கள் அம்மா கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்நேரம் உங்கள் அப்பாலாம், உங்கள் அப்பா சர்வீஸில் இருக்கிறவங்களாம் இந்நேரம் பிரிகேடியர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு புலம்புவாங்க அப்படின்றது. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது அந்த பொண்ணோட வார்த்தைகளில் நம்ம கவிஞருக்கு, நம்ம ஆசிரியருக்கு தெரியுது. இட் வாஸ் அந்த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் ஏ விட்டி ரிமார்க். அதாவது நம்ம ரஸ்கினும் சிரித்தது எதுக்காக அப்படின்னா, பொண்ணு இவ்வளோ அழகாக கிளவராக பேசுகிறாளே அப்படின்றதுக்காக தான் சிரித்தார். வேறு எந்த தப்புமே அவரெலாம் சொல்ல வரல அப்படின்னு. இன்னொன்று பாருங்கள், அந்த கார்டன் வாலுக்கு இந்த சைடு ரஸ்கின், இங்கிட்டு ரஸ்கின், அங்கிட்டு அந்த பொண்ணு, ரெண்டு பேரும்
பேசிக்கிறாங்க. அந்த பேசுறதுலேருந்தே ஒரு கெஸ்ஸிங் நடக்குது. அங்கே என்ன கெஸ்ஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், வந்திருக்கிறவர் யாருன்னு அந்த பொண்ணும் தெரிஞ்சுக்கிறா, அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ரஸ்கினும் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது தான். அதாவது இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பிஹேவியர். எப்படி ஒரு அன்னோன் பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் இருக்கணும், பெரியவங்க இருக்கும்போது கிடையாது, குழந்தைங்க இருக்கும்போது வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் அவங்களுக்கு பழக்க வேண்டிய பழக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான். யார் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல என்கொயரி பண்ணணும். வந்திருக்கிறவங்க யாருன்றதை நம்ம கெஸ் பண்ணிக்கணும். அவங்களால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் அவங்கள வீட்டுக்குள்ளே வர வைக்கணும். அதுவும் பெரியவங்க யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது தப்பு. அது அந்த ஒரு பிஹேவியர் இதில் அழகாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ கோ ஃபர்தர் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். அந்த பொண்ணு வேறு என்ன பண்ணுறா பார்க்கலாம். டு யூ வாண்ட் டு பை இட்? த கேர்ள் ஆஸ்கிட் ரஸ்கின், வை சார், வை ஆர் யூ லுக்கிங் த ஹவுஸ், யூ வாண்ட் டு பை இட் ஃபார் தட்? ரஸ்கின் செட், நோமா, ஐ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ். ஆக்சுவலி யூ சி, ஐ சே ஒன் திங் லேட்டர். வெல், actually, so you see, ma, the girl asked, do you want to buy? For that, Ruskin replied, no. Then the girl satisfied, well, appada, yeah, if you don't want to buy the house, what are you looking at? You see how the 12 years old girl asking so many questions to Ruskin. If you don't want to buy the house means, வீட்டை நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் அப்படி உத்து பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்குறா. ஆக்சுவலாக இன்னொரு விஷயமா, வீட்டை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆக்சுவலாக இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. ஃபார் த கேர்ள்ஸ் க்வெஷ்சன், வாட் ரஸ்கின் ரிப்ளைட், யூ சீமா, வேல் சி சேட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ் மீன்ஸ், ஒய் ஆர் யூ லுக்கிங் சார், ஆர் வாட் ஆர் யூ லுக்கிங் சார், லைக் தட் த கேர்ள் ஆஸ்கிடு. யூ சி ஹியர், த ரஸ்கின் sum up for what purpose he visited the house like that. He said, I used to live here 25 years ago. I used to live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. You see, this is the flashback of Ruskin about the house. We have to remember, ma, that will be helpful in paragraphs. I used to live here, actually, as a boy and as a young man, I used to live here for 25 years, நான் இந்த வீட்டில் ஒரு குட்டி பையனாகவும் ஒரு வாலிபனாகவும் நான் இருந்தேன். அண்ட் தென் மை கிராண்ட் மதர் டைடு, எங்கள் பாட்டி இறந்த உடனே, அண்ட் வி சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் அவே, இந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் வேறொரு பக்கம் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு அவர் ரஸ்கின் சொல்கிறாரு. அப்போ அந்த வீடு யாரோட தான் இருக்கலாம், பாட்டியோட வீடாக கூட இருக்கலாம். அங்கே எவ்வளோ வருஷம் அவர் அங்கே இருந்தார், 25 இயர்ஸ். எப்படியெல்லாம் இருந்தார், அஸ் எ லிட்டில் பாயாகவும் அஸ் எ யங் மேனாகவும் அங்கே இருந்தார். இவ்வளோ தான் பர்பஸ் அவர் அந்த வீட்டை பார்க்கறதுக்கான காரணம் இது மட்டும்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு, தெரிஞ்சிச்சா 12 or 13 இயர்ஸ் தானே, நல்லா தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலிமா இஃப் தெர் இஸ் அ கான்வர்சேஷன் between the grandparents and the grandchildren means that will looks very amazing, because the grandparents won't get angry because of the grandchildren's replies. Even they enjoy, and even they enjoy the children's laughing and reply like that. They enjoy actually like that situation was also going here. Yes, Ruskin, a middle aged man, and now the girl is 12 or 13. For there is a good conversation between them. It is nice to hear also. Yes. So you see, there is a question, ma. What was the old house built with? In the previous class, I said the house was built with solid granite rocks, solid blocks of granite. Does the visitor still live in the house? No, the visitor is not living still in the house. இன்னும் அந்த வீட்டில் அவர் குடியிருக்காரா அப்படின்னு கேட்டால், இல்லை, வேற எங்கேயோ போயிட்டாரு, அதை ரீவிசிட் பண்ண வந்திருக்காரு. எஸ் லெட் மீ கோ ஃபர்தர், ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் இயர் வயல். ஆக்சுவலி யூ சீமா, தெர் ஷுட் பி அ லாங் கான்வர்சேஷன். வாட் ஆர் யூ சார், அண்ட் வை ஆர் யூ லுக்கிங் லைக் தட், அண்ட் டு யூ வாண்ட் டு பை த ஹவுஸ் லைக் தட். ஷி ஆஸ்க்ட் சோ மெனி க்வெஸ்சன்ஸ். ஃபைனலி ரஸ்கின் செட் த ரீசன் ஃபார் கம்மிங் தேர், எஸ் 25 இயர்ஸ் எகோ அஸ் எ பாய், அஸ் எ யங் மேன், லீவ்ட் வித் மை grandmother, my grandmother died and sold the house, went away, now came to revisit.
like that Ruskin concluded the conversation. You see, there was a silence for a while. She was silent for a while, taking in this information. Actually, the girl took this information from Ruskin. Then only she said, you see, ma, then only she said, and you would like to buy it back now, but you don't have money. Who don't have the money, ah? Like that, she replied. You see, even though she is 12 or 13, her reply looks very amazing and funny. And you would like to buy it back now? நீங்கள் திரும்ப இந்த வீட்டை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு என்குயரி பண்ணுறா. பட் யூ டோன்ட் ஹாவ் த மணியா, உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. எவ்வளோ என்குயரிஸ். ஹீ டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். யூ சீ த வேர்டு ஹீ ஹியர் ரெஃபர்ஸ் டு ரஸ்கின் பாண்ட். டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் I can give you two type of meanings. Prosperous means healthy, also one meaning, and one more thing, but here it refers richness. Here prosperous refers richness. The man, which means the Ruskin, which means the author Ruskin, did not look very rich. Actually, on seeing the appearance of Ruskin, she started thinking, and she started asking, "Why, sir, you don't have money to buy, ya?" Like that, she asked Ruskin. Actually, still she wanted to confirm the author why he came there for and what purpose he came there. Like that, she inquired. You see, ma, for the, let me say in Tamil, konja neram amaidiya andha ponnu apdi irundittu titina marubadi oru kelvi kekra, yenga indha veeta neenga marubadi vaangala nu vandirukringla illa unga kaiyila panam edhum illaya appdinu vara kekra. Adhaavadhu avaroda idea enna abingiradha andha ponnu pesiye therinjikra. No, I was not thinking of buying it back. Appa oru perumoochi. No, I was not thinking of buying it back. Ruskin said, "No, ma, I am not willing to buy it back, and I am not ready now to buy it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it?" You see, I think their conversation ended like that. Actually, the girl started talking with Ruskin very freely, very easily. Actually, Ruskin replied, "No, ma, I don't want to buy the house again, but here I am to see it again, that's all. How long have you lived in it?" You see, only 3 years, she smiled. Actually, here before we never used the word she smiled, because she had a doubt about the author, whether this person came to buy our house. Like that, she doubted, and she made a conversation, and she concluded that the person came only to visit, not to buy the house. Then only she started smiling. You see, kekkraru illama na inda veeta vaangradhukagala na varala na idha thirumbu or ettu paathu polana da vandirken appdinu avar solraru. Sonnadukaprom innonu kekkraru, evlo varshama inga vaangitte irukringa appdinu avar kekkraru. How long have you lived in it? Only 3 years, she smiled. Appuram da ava sirichite enna solra appdina, 3 varshama inga dhaan sari irukum appdindra. இப்ப கான்வர்சேஷன் அழகா போகும், கொஞ்சம் ஸ்மைலிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? யூ ஹாவ் டு, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன் ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் தட் கேர்ள். மா, வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? ஷீ நெவர் கால்டு தி ஆத்தர் இமிடியட்லி ஆன் சீயிங் ஹிம் அண்ட் டு விசிட் டு கம் இன் அண்ட் விசிட் த ஹவுஸ். ஷீ டிடின்ட் சே தட் வேர்டு கம் சார் அண்ட் டேக் லுக் take more closely. Like that, she never said, but after a long conversation only she used the word come in sir and look more closely. Like that, she asked. அதாவது இது வரைக்கும் அந்த பொண்ணு பார்த்த உடனே உள்ளே வாங்கன்னு யாரையும் கூப்பிட கிடையாது. ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறா. வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்குறா எப்படின்னு பாருங்கள். வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறீங்களாங்க சார், உள்ளே தான் வாங்கலேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்றா. உன் டின்ட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட்?
மைண்ட்மா யூ சி உடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எவ்வளோ ஒரு அழகான அந்த பொண்ணும் அவளை அழகாக உள்ளே வந்து பார்க்குறீங்களாங்க சார். நம்ம பெரிய மனுஷன் ஒரு அஸ்கியூன்னு என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேணாம்ப்பா உங்கள் பேரண்ட்ஸ் எதை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, தே ஹவ் கான் டு த கிளப், மை பேரண்ட்ஸ் ஹவ் கான் டு த கிளப், தே ஓன்ட் மைண்ட் சார், அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. ஐ ஆம் அலோடு டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஆக்சுவலி சம்டைம்ஸ் ஐ அலோடு மை ஃப்ரெண்ட்ஸ் டு விசிட் அவர் ஹோம். தேர் இஸ் நத்திங் டு வரி, யூ கம் இன் சார், லைக் தட் ஷீ வெல்கம்டு ரஸ்கின். ஷீ வெல்கம்டு ரஸ்கின். ஆக்சுவலி திஸ் இஸ் த கிரேட் சான்ஸ் பா, பிகாஸ் த அதர் வாஸ் நாட் தேர் இன் த ஓல்டு ஹவுஸ், ஹி வாஸ் சம்வேர் எல்ஸ். And but now the present owners occupied the old house, and Sar came there, and he had a doubt whether will be allowed to the house or not. But Ruskin is very fortunate, because the little girl allowed Ruskin to go inside the house and look more closely. Even elderly friends like me, for you see ma, I am allowed to bring my friends home. Like that she replied, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்து வச்சுருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உள்ளே வாங்க சார். அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணார் பாருங்கள், ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களும் வந்திருக்காங்களாமா அப்படின்னு கேட்குறாரு. சும்மா ஒரு நக்கலுக்காக கேட்குறதான். ஹவ் ஓல்டு ஆர் யூ Who is asking? Actually, the girl asking Ruskin, how old are you? Oh, just middle-aged, but feeling young today. Ah, you see, how funny Ruskin. You see, ma? He replied the girl, I am just middle-aged. You see, just middle-aged, but feeling young today. Ruskin ku konja lollu. Enna appdin paathinga appdina, andha kutti ponnu ungalku evlo vayasaachinu kekkumbodhu avaru solraaru, middle-aged ama agudhu, ana manasukulla innum romba enga இருக்கு அப்படின்றது. ஆக்சுவலா திஸ் இஸ் த ட்ரூத் மா. ஆக்சுவலி ஃபார் அவர் அப்பியரன்ஸ் ஒன்லி, த ஏஜ் இஸ் ஒன்லி ஃபார் அவர் அப்பியரன்ஸ், நாட் ஃபார் அவர் ஹார்ட். அவர் ஹார்ட் வில் ஆல்வேஸ் பி யங். ஃபார் அவர் அப்பியரன்ஸ் அவர் ஸ்கின் மே ட்ரை, அவர் ஸ்கின் மே பிகம் அ ரிங்கிள்டு, அவர் ஹேர்ஸ் மே டர்ன் இன்டு ஒயிட்டு, பட் இட் இஸ் ஆல்வேஸ் க்ரீன் அவர் ஹார்ட். அண்ட் யூ சி ஓ ஜஸ்ட் மிடில் ஏஜ்டு பட் ஃபீலிங் யங் டுடே, லைக் தட் ரஸ்கின் ரிப்ளையர். ஆக்சுவலி வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் த செஷன் மா. எஸ் லெட் மீ சம் அப் ஃபாஸ்ட். ஆக்சுவலி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள அழகாக போயிட்டுருக்குது. என்ன, யார் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இவர் வீட்டை வாங்குறதுக்கு வரல, வீட்டை பார்த்துட்டு போகிறதா வந்திருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் தான் அவரை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்றா, வாங்க வந்து நல்லா வீட்டை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ அவரும் சரி போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அவங்களுக்குள்ள அழகான கான்வர்சேஷன் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்குற, அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, மிடில் ஏஜ் தான், ஆனால் யங்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது அடுத்து அவர் வீட்டுக்குள்ளே போனாரா, வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் பார்த்தாரா, அவங்களுக்குள்ளே நடந்த அழகான அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்றத ரிமைனிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஏ ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ சி வாட் ஹேப்பன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ், whether the author entered the house and visited all those things more closely, or just be there and enjoyed all those things, like that I will explain you in the following classes. Thank you students, thank you for your support.